പമ്പാ ഗണപതി പാരിന്റെ അധിപതി കൊമ്പാർ നുണരണ മുൻപിൽ തന്റെ തുമ്പിക്കൈ ചേർക്കണം നെഞ്ചിൽ தலைநகர் ஆன திருவனந்தபுரத்தை பத்தி தான் பார்க்க போறோம். திருவனந்தபுரத்துல சுத்தி பார்க்க வேண்டிய வரலாற்று பெருமை மிக்க விஷயங்களும் நிறைய இருக்கு, பொழுதுபோக்குக்கான விஷயங்களும் நிறைய இருக்கு. திருவனந்தபுரத்துக்கு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிறைய வழி இருக்குங்க. திருவனந்தபுரத்துல ஏர்போர்ட் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு, அதுக்கப்புறமா வந்து பஸ்ஸஸ் மூலமாவும் நம்ம திருவனந்தபுரத்துக்கு ஈஸியா போயிடலாம். சதர்ன் இந்தியாவோட ஒரு இம்பார்ட்டன்ட் டூரிசம் ஸ்பாட்டாவே நம்ம திருவனந்தபுரத்துல சொல்லலாம். திருவனந்தபுரத்துல தங்கறதுக்கு பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஹோட்டல்ஸா இருக்கட்டும், இல்ல பீச் வியூ ரிசார்ட்ஸா இருக்கட்டும், இல்ல ஹோம் ஸ்டேஸ் அப்படின்னு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணிக்கலாம். இதுதான் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல். இந்த ஹோட்டலுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஒன் ஆஃப் த மாடர்ன் டவுன் வித் ஹிஸ்டாரிக்கல் பில்டிங்ஸ் அப்படின்னு நீங்கள் திருவனந்தபுரத்தை சொல்லலாம். இங்கே நிறைய ஹிஸ்டாரிக் பில்டிங்ஸையும் நீங்கள் பார்க்கலாம். 14th செஞ்சுரியில் கட்டப்பட்ட ஃபோர்ட்டுக்குள்ளே தான் இந்த பத்மநாப சுவாமி கோவிலே இருக்குது. இந்த ஃபோர்ட் வந்து சிட்டியோட சென்டர்லேயே அமைக்கப்பட்டிருக்கு. இந்த கோட்டை தாண்டி உள்ளே போனால் தான் உங்களால் பத்மநாப சுவாமி கோவிலுக்குள்ளே போக முடியும். திருவனந்தபுரத்திலேயே மிகவும் பெருமை வாய்ந்த வரலாற்று பெருமை மிக்க ஒரு கோவில் தான் அனந்த பத்மநாப சுவாமி கோவில். வைணவ திவ்ய தேசங்கள் 108 86வது திவ்ய தேசமா ஒரு முக்கியமான கோவிலா இந்த அனந்த பத்மநாப சுவாமி கோவில் இருக்கு. பம்பா கணபதி பாரிண்டே அதிபதி கொம்பார் நுணரணமன்பில் தன்னே தும்பிக்கை சேர்க்கணும். பழங்கால முறைப்படிதான் கோவிலுடைய பூஜைகளும் தீப ஆராதனைகளும் நடந்து வந்துட்டு இருக்கு. அபிஷேகம் சுவாமிக்கு, பாலபிஷேகம் சுவாமிக்கு, திருவாபரணம் சுவாமிக்கு, திருவமதித்தம் சுவாமிக்கு, நெய் அபிஷேகம் சுவாமிக்கு, பாலபிஷேகம் சுவாமிக்கு, திருவாபரணம் சுவாமிக்கு, திருவமதித்தம் சுவாமிக்கு. திருவாங்கூரில் ஓடுற நெய்யாறு நதியோ அரேபியன் சீயும் அதனுடைய தனி அழகுன்னே நம்ம சொல்லலாம். திருவனந்தபுரத்துலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற ஒரு முக்கியமான டூரிசம் ஸ்பாட் தான் இந்த பூவார் ஐலாண்ட். இந்த பூவார் ஐலாண்டில் பார்த்தீங்க அப்படின்னா நெய்யாறு நதியும் அரபிக்கடல் அதாவது நெய்யாறு ரிவரும் அரேபியன் சீயும் மீட் பண்ணுற ஒரு இடத்தை நம்ம பார்க்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லாக ஒரு போட்டிங் போகணும் அப்படின்னா நீங்கள் இந்த பூவார் ஐலாண்டுக்கு போகலாம். ஆனால் இதோட ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட காஸ்ட். ஸோ நம்ம ஒரு 1 hour ட்ராவலுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட 6000 ரூபாய் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா அங்கேயே உங்களுக்கு சாப்பாடும் கிடைக்குது, அதுக்கும் நம்ம தனியாக பே பண்ணணும். இந்த பூவார் ஐலாண்ட் சுற்றி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ப்ரைவேட் ஓன் பேக் வாட்டர் டூரிசம் சர்வீசஸ் இருக்குது. ஸோ இவங்க வந்து ஒரு பேக்கேஜஸாக வந்து உங்களுக்கு ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த போட்டை நீங்கள் எத்தனை ஹவர்ஸ் எடுத்துகிட்டு போகலாம், அதுக்கு எத்தனை பேக்கேஜ் ஆகும் அப்படிங்கிறதையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ நாங்கள் வந்து ஒரு 3 பேர் ஒரு 1 hour பேக்கேஜ் எடுத்துக்கிறோம். அதோட காஸ்ட் வந்து 6000 ருபீஸ். ஸோ இந்த 6000 ருபீஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லேக் ரைடு, அதுக்கப்புறம் கடலும் ரிவரும் மீட் பண்ணுற அந்த ஷோர் காமிப்பாங்க, அதுக்கப்புறமா மேரி சர்ச்சும் யானை பாறை, அதுக்கப்புறம் சுற்றி இருக்கிற ரெசார்ட்ஸையும் காமிப்பாங்க. நமக்கான சேஃப்டி பெல்ட்ஸ் எல்லாமே அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து நீங்கள் மினிமம் 2 மெம்பர்ஸ்லேருந்து மேக்ஸிமம் 8 மெம்பர்ஸ் வரைக்கும் எத்தனை பேர் வேணாலும் நீங்கள் இந்த போட் ரைடில் போகலாம். பண்ண ஒரு முக்கியமான இடம் தான் இந்த பூவார் ஐலாண்ட். நமக்கு ரொம்பவுமே தெரிஞ்ச அனகோண்டா மூவி கூட இந்த ஐலாண்டில் தான் ஷூட் பண்ணியிருக்காங்க. இந்த
இந்த போட்டிங்கே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்குள்ளே தான் போவீங்க. ஸோ போகும்போது வளமான மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட், அதில் சுற்றி இருக்க மரங்கள், அதுக்கப்புறமா அங்கே இருக்கிற மிருகங்கள், பறவைகள், இது எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கலாம். பூவாயிராண்டோட ரொம்பவுமே அழகான இடம் தான் நம்ம நிற்கிற இடம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடில் கடலும், ரைட் சைடில் வந்து நெய்யாறு நதியும் இருக்கும். ஹார்ஸ் ரைடிங், கேமல் ரைடிங், அப்புறம் நிறைய என்டர்டைன்மெண்ட் ஆக்டிவிட்டீஸும் இருக்குது. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான அரேபியன் சி வாட்டர்ஸ் பார்க்கலாம், அப்புறம் பியூட்டிஃபுல் வேவ்ஸையுமே நீங்கள் பார்க்கலாம். கிட்ஸ் அண்ட் ஃபேமிலி வரத்துக்கு ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஸ்பாட் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். இது நல்ல டிசம்பர் கிறிஸ்மஸ் நியூ இயர் சீசன் அப்படிங்கிறதுனால நிறையா கூட்டமே இருந்தது. கடல் அலைகளும் கரை மண்ணும் நமக்கு மன நிம்மதியும் மன நெகிழ்ச்சியும் நிறையாவே தருங்க. அந்த அலையினுடைய நீர் நம்ம பாதங்களில் படும்போது நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா துன்பங்களையும் மறந்து இருக்கிற வினாடியாக அது இருக்கும். நம்மளுடைய ரெகுலர் ஒர்க் லைஃப்லேருந்து நம்ம எல்லாருக்குமே ஒரு மாற்றம் தேவை. அதுவும் அந்த மாற்றம் இயற்கையை நோக்கி இருந்தது அப்படின்னா ரொம்பவே மன நிம்மதியாகவும் மன நிறைவாகவும் இருக்கும். இந்த பூவார் ஐலாண்டில் நிறைய கப்பல் ரிசார்ட்ஸும் இருக்குது. ஸோ இந்த ரிசார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பர் டே 15,000-20,000 வரைக்கும் குறையும். இந்த சிவன் டெம்பிள் வந்து ரொம்பவுமே வானுயர்ந்த அளவில் ஒரு பெரிய சிவனை வந்து நீங்கள் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து உங்களுக்கு நிறைய ஒரு பீச் வியூவும் நல்ல ஒரு ஷோர் வியூவும் கிடைக்கும். கோவிலுக்கான என்ட்ரி டிக்கெட் வெறும் 20 rupees தான். ஒரு பியூட்டிஃபுல் சீ வியூவும் சிட்டி வியூவும் கொடுக்கக்கூடிய ஒரு 185 feet ஹை உள்ள ஒரு பெரிய லைட் ஹவுஸும் இங்கே இருக்கு. இந்த லைட் ஹவுஸ்க்கு போகிறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிக்கெட் 20 rupees தான். இதுக்குள்ளேயே லிஃப்ட்டும் இருக்குது. ஸோ வயசானவங்களும் ஈஸியாக மேலே போய் பார்க்கலாம். இந்த லைட் ஹவுஸ்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா கேரளாவோட கரையோர பகுதிகளை பார்க்கலாம் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க. நூற்றி 185 feet உயரத்திலிருந்து திருவனந்தபுரத்தினுடைய எழிலையும் கடல் அலைகளையும் சூரியனுடைய கதிர்களையும் நம்மளால் பார்க்க முடியுது. எவ்வளோ ஒரு வளமான மாநிலமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த உச்சத்துலேருந்து பார்க்கலாம். இந்த லைட் ஹவுஸ்லேருந்து கோவளம் பீச்சும் கோவளம் பீச்சினுடைய கரையும் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஃபட்டீரியா, ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. தேவையான இடத்துல நம்மளை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் இருக்குது.
கேரளாவோட திருவேந்திரத்தோட ஒரு ரொம்பவே அழகான பீச்சா வந்து நம்ம இந்த கோவளம் பீச்சை சொல்லலாம். கோவளம் பீச் கேரளாவோட ஒரு மேஜர் டூரிசம் அட்ராக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ராடினரி மிட் சி போட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா இந்த கோவளம் பீச்ல ட்ரை பண்ணலாம். கதை கேட்கான் போடுவான் கதை கேட்க